உளுத்தம் என பல்வேறு பொருட்களை கருதுவது. இந்த திணையை வந்து நாங்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். திணை என்ற பகுதியை நாங்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். அதுல வந்து ஒன்று வந்து உயர் திணை, இரண்டாவது அசை திணை. நாங்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்திக்கல. உயர் திணை என்று சொல்லும் போது மக்கள் தேவர் நரகர்கள் உயர் திணையின் பயன்படுவார்கள். அதாவது வந்து நாங்கள் சாதாரண மக்கள் தேவர்கள் நரகர்கள் ஆகியவர்களை நாங்கள் உயர் திணை என்று சொல்றோம். உதாரணத்துக்கு நாங்கள் தந்தை தாய் பாலன் போன்றவர்களை குறிப்பிடலாம். அகரிடையன் சொல்லும் போது மக்கள் தேவர் நரகர் அல்லாத ஏனைய, இவர்களை தவிர்ந்த ஏனைய உயிர் உள்ள உயிரற்ற எல்லாவற்றையும் நாங்கள் அகரிணையன் சொல்றோம். மக்கள் தேவர் நரகர் அல்லாத ஏனைய உயிர் உள்ள உயிரற்ற எல்லாவற்றையும் நாங்கள் அகிர்ணை என்று வகைப்படுத்துகிறோம். அதுக்குள்ள உதாரணமாக இப்ப மரம், விலங்குகள், பறவைகள், உயிரற்ற பொருட்கள், மீசை கதை போன்ற அனைத்து பொருட்களும் அகிர்ணைக்குள்ள அடங்கும். இதில் நாங்கள் இப்போ முதலாவதாக பார்த்தது திணை என்ற பகுதி. திணை என்று சொல்லும்போது பால், ஒழுக்கம் என்பவற்றை குறிக்கின்றது. அந்த திணையை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறோம். அதில் முதலாவது உயர் திணை, இரண்டாவதாக அகிரணை. உயர் திணை எனும் போது மக்கள் தேவர் நரகர் ஆகியவர்களை உயர் திணைக்குள்ளே அடங்குகிறோம். அகரணை என்று சொல்லும்போது மக்கள் தேவர் நரகர் அல்லாத ஏனைய உயிர் உள்ள உயிரற்ற அனைத்தையும் நாங்கள் அகரணைக்குள்ள அடக்கிறோம். அடுத்து பால் என்று சொல்லும்போது பிரிவு, அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு என்று பொருள். உலகில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் நாங்கள் திணையின் அடிப்படையில், அதாவது வந்து நாங்கள் முதலாவதாக பார்த்த உயர் திணை அகிருணை என்ற திணை அடிப்படையில் இரண்டு பால்களாக பிரிக்கலாம். உயர் திணை பால், அகிருணை பால். நாங்கள் திணை அடிப்படையில் பால் என்ற பிரிவை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம், பார்க்கலாம். அதில் உயர் திணை பால், அகரணை பால். அவற்றில வந்து உயர்திணை பால் என்று சொல்லிக்குள்ள உயர்திணை பிரிவினை குறிப்பது உயர்திணை பால் எனப்படும். உயர்திணையில காணப்படுற மக்கள்ல அவைகளை நாங்கள் உயர்திணை பால் என்று குறிப்பிடுவோம். அவற்றை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம். உயர்திணை பால் என்ற பகுதியை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம். அவை வந்து ஆண் பால், பெண் பால், கலர் பால். ஆண் பால், பெண் பால், கலர் பால். நாங்கள் சாதாரணமாக காணப்பட்ட உயர் துணையில நாங்கள் அவற்றை மூன்று வகையாக பிரிக்கிறோம். அதில் வந்து முதலாவது ஆண் பால், பெண் பால், கலர் பால். இதில் ஆண்பால் என்று சொல்லும்போது
உயர்த்தனையில காணப்படுற ஆண்களில ஒருமையை குறிக்கிறது ஆண்பால். உயர்த்தனையில உயர்த்தனையில மக்கள் சாதாரண மக்கள்ல நாங்கள் ஆண்களில ஒருமையை குறிக்கிறது ஆண்பால் எனப்படும். பெண்பால் என்று சொல்லும்போது உயர்த்தனையில காணப்படுற பெண்களில ஒருமையை குறிக்கிறது. பெண்கள ஒருமையை குறிப்பது பெண்பால். தலப்பால் என்று சொல்லும்போது உயர்த்தனையைச் சேர்ந்த எல்லா பன்மையான விடயங்களும் பன்மை சொற்களும் பலர்பால் எனப்படும். இதுல வந்து நாங்கள் உயர்த்தனை பால மூன்று பிரிவாக பார்த்தோம். ஆண்பால், பெண்பால், பலர்பால். இதுல ஆண்பால் என்று சொல்லும்போது ஆண்பால் ஆண்களில உரிமையை குறிக்கிறது ஆண்பால், பெண்களில உரிமையை குறிக்கிறது பெண்பால். உயர்த்தனையைச் சேர்ந்த எல்லா பன்மை சொற்களையும் பலர்பால் என்று நாங்கள் பார்த்தோம். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது வந்து திணை என்ற திணையில நாங்கள் திணையை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். திணை என்று சொல்லும்போது அதை சாதி ஒழுக்கம் என்று நாங்கள் கொள்ளுவோம். அதை வந்து இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று உயர்த்திணை, அடுத்தது அகரிணை. உயர்த்திணையை நாங்கள் பால் அடிப்படையில் பால் என்ற பிரிவுக்குள்ள திணை அடிப்படையில் நாங்கள் பிரிக்கும்போது உயர்த்திணை பால், அகரிணை பால் என இரண்டு வகையாக பிரிக்கிறோம். இதில் உயர்த்திணை பால் உயர்த்திணையில் காணப்படுற அனைவரையும் குறிப்பது உயர்த்திணை பால் எனப்படும். இந்த உயர்த்திணை பால நாங்கள் மேலும் மூன்று வகையாக பிரிக்கிறோம். அதில் ஆண் பால், பெண் பால், பலர்பால். ஆண்பால் என்று சொல்லும்போது உயர்த்திணையில் ஆண்களில் ஒருமையை குறிப்பது ஆண்பால். உதாரணமாக பாலன், கந்தன் அப்படியான ஆண்களை குறிக்கிறது ஆண்பால். பெண்பால் என்று சொல்லும்போது கமலா, விமலா, ராதா போன்ற பெண்களை குறிக்கிறது பெண்பால் எனப்படும். பலர்பால் என்று சொல்லும்போது பொதுவாக மக்களைச் சேர்ந்த பன்மை சொற்கள் உயர்த்திணையைச் சேர்ந்த பன்மை சொற்களை நாங்கள் பலர்பால் என்று குறிப்பிடுறோம். அப்போ அதில் பொதுவாக ஆண்கள், பெண்கள், மக்கள், மாணவர்கள் போன்ற எல்லா விடயங்களும் பலர்பாலுக்குள்ள அடங்கும். இறுதியாக நாங்கள் அகரிணை பால் உயர்த்திணை பாலை பார்த்தோம். உயர்த்திணை பாலை மூன்று வகையாக பிரிக்கலாம். ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்று. திணையில இரண்டாவதாக அகரிணை பால். அகரிணை பாலை நாங்கள் அகரிணை பொருட்களை குறிப்பது அகரிணை பால் எனப்படும். அதாவது வந்து மக்கள் அல்லாத உயிர் உள்ள உயிர் அற்ற அனைத்து அகரிணைக்குள் அடங்கும். அவ்வாறான அகரிணை பொருட்களை குறிப்பது அகரிணை பால் எனப்படும். அவற்றை நாங்கள் இரு வகையாக பிரிக்கலாம், இரண்டு வகையாக பிரிக்கலாம். நாங்கள் உயர்த்திணையை மூன்று வகையாக பிரிக்கலாம் என்று பார்த்த நாங்கள் அகரிணை பாலை நாங்கள் இரண்டு வகையாக வகைப்படுத்தலாம். அதில் ஒன்று வந்து ஒன்றன் பால், அடுத்தது பலரின் பால். ஒன்றன் பால் என்று சொல்லும்போது ஒன்றன் பால் என்று சொல்லும்போது அகரிணை பொருட்களில் ஏதேனும் ஒன்றை குறிப்பது அகரிணை பொருட்களில் ஏதேனும் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் எனப்படும். உதாரணமாக யானை, மரம், கதிரை போன்ற பொருட்களை விலங்குகள் பறவைகளில் ஒன்றை குறிப்பது ஒன்றன் பால் எனப்படும். பலவின் பால் என்று சொல்லும்போது அகரிணை பொருட்களில் பலவற்றை குறிப்பது பலவின் பால் எனப்படும்.
அதுக்கு நாங்கள் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் யானைகள், வீடுகள், மிருகங்கள், பறவைகள் போன்ற அனைத்தும் பலவின் பாலுக்குள்ள அடங்கும். இறுதியாக இப்ப நாங்கள் இன்றைக்கு பார்த்த அவலத்தையும் பார்ப்போம். தமிழில திணை பால் என் இடம் காலம் என்ற பகுதியில நாங்கள் இன்றைக்கு திணை பால் என்ற இரண்டு பகுதிகளையும் பார்த்திருக்கிறோம். திணை என்று சொல்லும்போது அதை சாதி ஒழுக்கம் என்று பொருள்படும். இவற்றை திணையை நாங்கள் இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று உயர்திணை, அடுத்தது அகிருணை. உயர்திணை வந்து மக்கள், தேவர், நரகர் ஆகியவர்களை குறிப்பது உயர்திணை எனப்படும். உதாரணமாக உயர்திணை குறிக்கிற மக்கள் அனைவரையும் தந்தை, தாய், பாலன், கந்தன் போன்றவர்களை நாங்கள் இதுக்குள்ள குறிப்பிடலாம். அகிருணை என்று சொல்லும்போது மக்கள், தேவர், நரகர் அல்லாத ஏனைய உயிர் உள்ள உயிர் அற்ற எல்லாவற்றையும் அகிருணை என்று நாங்கள் வகைப்படுத்தலாம். பால் என்றால் பிரிவு என்று பொருள். எல்லா பொருட்களையும் திணை அடிப்படையில் நாங்கள் இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். திணை அடிப்படையில் பாலை வகைப்படுத்துவது இரண்டு வகையாக நாங்கள் அதனை வகைப்படுத்தலாம். ஒன்று வந்து உயர்திணை பால், அகிருணை பால். உயர்திணை பால் என்று சொல்லும்போது உயர்திணை பிரிவினரை குறிப்பது உயர்திணை. சாதாரண மக்கள் எங்களை குறிக்கிறது உயர்திணை என்று சொல்லலாம். அந்த உயர்திணை பாலை நாங்கள் மூன்று வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆண் பால், பெண் பால், பலர்பால். ஆண் பால், பெண் பால், பலர்பால் மூன்று வகையாக பிரிக்கலாம். ஆண் பால் என்று சொல்லும்போது ஆண்களில் ஒருமையை குறிப்பது ஆண் பால். உயர்திணை பெண்களில் ஒருமையை குறிப்பது பெண் பால். பலர்பால் என்று சொல்லும்போது உயர்திணையைச் சேர்ந்த எல்லா பன்மையான பொருட்களையும், பன்மை சொற்களை குறிப்பது பலர்பால் எனப்படும். அடுத்து அகிருணை பாலுக்குள்ள நாங்கள் அகிருணை பொருட்கள் அனைத்தையும் குறிக்கிறது அகிருணை பால் என்று குறிப்பிடுறோம். அதனை நாங்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஒன்றன் பால், இறுதியாக பலவின் பால். இவற்றுக்கு உதாரணமாக நாங்கள் ஒன்றன் பால் என்று சொல்லும்போது யானை, மரம் போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம். பலவின் பால் என்று சொல்லும்போது பன்மையான அனைத்து அகரணை பொருட்களும் விலங்குகளும் பலவின் பால் என்ற பகுதிக்குள்ள அடங்கும். இன்றைக்கு நாங்கள் பார்த்த விடயம் வந்து திணைப்பால் என்னிடம் பாலம் என்ற பகுதியில் திணையும் பாலும் என்ற பகுதியை நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். ஏனைய பகுதிகள் தொடர்ந்து வரும் பகுதிகளில் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். இத்துடன் இந்த வகுப்பை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. அதான் மிக்க மாதிரி